வணக்கம் வியூவர்ஸ். ரமலான்னாலே நோம்பு கஞ்சி தாங்க ஞாபகம் வரும். அந்த நோம்பு கஞ்சியோட மொறு மொறுன்னு வடையை வச்சு சாப்பிட்ற காம்பினேஷன் இருக்கே, அப்பா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மொறு மொறு வடைக்கான குயிக் ரெசிபி கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக டேஸ்டான வெஜ் நோம்பு கஞ்சியை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க, ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் 1970ஸோட ஒரிஜினல் ரெசிபி என்னென்னு பார்ப்போம். நாலு பேர் சாப்பிட்ற அளவு இங்கே தேவையான பொருட்களை வேக வைக்கிறதுக்கு தனியாகவும் தாளிக்கிறதுக்குன்னு தனியாகவும் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நோம்பு கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைக்க பச்சரிசி 100 கிராம், சிறுபருப்பு 50 கிராம், பூண்டு 50 கிராம், ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1, நறுக்கிய இஞ்சி கொஞ்சமாக, தாளிக்க பெரிய வெங்காயம் 1/2, தக்காளி 1, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை கொஞ்சம், பேஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைத்த பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கடைசியாக தேங்காய் கால்முடி. செய்யும் முறை: பச்சரிசி சிறுபருப்பையும் நல்லா கழுவி 1.5 லிட்டர் தண்ணீரில் குக்கரில் எடுத்துக்கோங்க. இது கூடவே வேக வைக்கிறதுக்குன்னு சொன்ன பொருட்கள் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெந்தயம், ஜீரகம், பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அடுப்பில் வச்சு 3 விசில் வரும் வரை வேக விடவும். இந்த நேரத்தில் தேங்காயை நல்லா மை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் கஞ்சி நல்லா வெந்த பிறகு இந்த அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றி கலந்து விடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டு நன்றாக வதக்கி விடுங்க. நன்றாக வதங்கிய பிறகு 1 ஸ்பூன் பேஸ்டான பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை கிண்டி விடுங்க. இந்த வதங்கிய கலவையை எடுத்து வெந்து இருக்கிற கஞ்சியில் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் டேஸ்டான கஞ்சி ரெடி. சுட சுட நல்லா மொறு மொறு வடையோட கஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்டாகவும் அதே சமயத்தில் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நோம்பு கஞ்சிக்கான குயிக் டிப்ஸ் இதோ. டிப் நம்பர் 1, பச்சரிசி ரொம்ப குழைவாக வேகணுங்க, அப்போ தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். டிப் நம்பர் 2, வெங்காயம் வதங்க கொஞ்சம் நேரம் எடுக்குங்க, ஆனால் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் தாளிக்கும் போது முதல்ல வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதங்கின அப்புறம் தக்காளியை போடுறோம். டிப் நம்பர் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கும்போது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டணுங்க. அப்போ தான் அந்த பேஸ்டோட வாசனை டிஷ்ஷில் நல்லா கலந்து டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தும். டிப் நம்பர் 4, எப்போவும் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சடனாக கஞ்சி, குருமா, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை அப்படின்னு பண்ணும்போது இங்கே 1 ஸ்பூன் பேஸ்ட்டை எடுத்து கலந்து வச்சு அந்த டிஷ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்குங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நோம்பு கஞ்சி பண்ணிங்கன்னா பள்ளிவாசல் கஞ்சியை போல் சுவையாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த ட்ரெடிஷ்னல் 1970ஸோட ஒரிஜினல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஞாபகமாக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.